இப்போது நடைபெற விருப்பது 9வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. இந்த மாநாட்டை எதிர்வரும் ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடத்துவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டிலே ஏறக்குறைய 3000 பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாடு குறிப்பாக மலையா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மண்டபத்தில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. மலையா பல்கலைக்கழகமும் எங்களோடு இணைந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆக இந்த நடவடிக்கைகள் யாவுமே குறிப்பாக தமிழ் மொழியின் வளர்ச்சி, அதன் எதிர்காலம், கடந்த கால வளர்ச்சிகள் எப்படி இருந்தது, நிகழ்கால வளர்ச்சி எப்படி இருக்கிறது, இந்த நாகரிக உலகத்தில் எதிர்காலத்தில் தமிழ் எந்த ரூபத்தில் இருக்கும் என்பதையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராயும் போது அதிலிருந்து என்னென்ன பயனை தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெறுவார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது தான் இந்த மாநாட்டுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இந்த மாநாடு மலேசியாவில் தான் முதல் முதலாக நடந்தது. அதை உருவாக்கியவர்கள் மலேசியர்கள் தான். ஆனால் வெளிநாடுகளில் இருந்து ஏறக்குறைய 1000 பேர் கலந்து கொண்டார்கள். நம்முடைய பிரதமர் இந்த மாநாட்டின் திறப்பு விழாவிலே கலந்து அந்த மாநாட்டை தொடக்கி வைப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்வார். ஆக இந்த மாநாட்டிற்குரிய வாய்ப்பை எந்தெந்த ரூபத்தில் நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள், அதாவது நம்மோடு கலந்து கொள்ளாமல் பல அறிஞர்கள் வெளியே இருக்கலாம், அவர்களுக்கு திறன் இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அந்த ஆற்றலை இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர்கள் வெளியிட்டார்களே. ஆனால் குறிப்பாக நம்முடைய மொழி இந்த நாட்டில் தொடர்ந்து வளர்ச்சி பெறுவதற்குரிய வாய்ப்பு எப்படி ஏற்படுத்த முடியும் என்பதை மாநாடு முடிவு செய்யும். 3 நாட்கள் நடைபெறக்கூடிய மாநாடு தமிழகத்திலே இருந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில் உள்ள தமிழாதிகள் கலந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய இணைப்பு நம்மோடு இருந்தால் நம்முடைய மாநாடு இன்னும் வெற்றி பெறுவதற்கும், மாநாட்டின் மீது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் பெருமக்களுக்கும் உரிய ஆர்வத்தையும் அது ஏற்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆக நம்முடைய மாநாட்டை திறந்து வைப்பது மாத்திரமல்ல, நம்முடைய மாநாட்டின் செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துள்ளது. அது பிரதமர் அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார். ஆக நான் நினைக்கின்றேன் இனி இந்த மாநாட்டின் முழு வேலைகளையும் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் கடிதங்கள் எழுதிவிட்டோம். அவர்களும் பலர் பதில் கொடுத்திருக்கிறார்கள். இதை வைத்து பார்த்தோமேனால் நமக்கு இந்த வெற்றியை பெறுவதற்குரிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். 1966 நடந்த மாநாட்டுக்கு பிறகு அடுத்த மாநாடு வந்து சென்னையிலே நடந்தது. அதன் பிறகு ஸ்ரீலங்காவிலே நடந்தது. அதன் பிறகு பாரிஸில் நடந்தது. அதற்கு பிறகு திரும்பவும் வந்து மாநாடு 1987 ஒரு வெற்றிகரமான மாநாடு, 6வது மாநாடு இந்த தத்துசி சாமியல் அவர்களுடைய தலைமையில் மிக வெற்றிகரமாக நடந்தது. அவர்கள் சொல்லிவிட்டு 3000 பேர்கள் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு மொரிஷியஸில் நடந்தது 7வது மாநாடு. ஆக இப்பொழுது கோலாலம்பூரில் 3வது முறையாக 9வது மாநாடு நடக்கிறது. ஆக இந்த மாநாட்டிலே தலைவர் அவர்கள் சொல்லியபடி தமிழறிஞர்கள் இவர்கள் எல்லாம் அவர்கள் படைப்பிடி இருப்பார்கள். இந்த மாநாடு வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் வந்து 2 பிரிவாக இருக்கின்றது. ஒன்று வந்து ஆராய்ச்சி மாநாடு, தமிழர்கள் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் ஆராய்ந்து அவர்கள் படைப்படைகளை சொல்வார்கள். அதே சமயத்தில் தமிழிலே ஆர்வம் உள்ளவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த அவர்கள் பயன்பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறோம். குறிப்பாக மலேசியாவை பொறுத்தவரையிலே நம்முடைய தமிழ் பள்ளிகளும் தமிழ் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் மற்ற தமிழ் நிறுவனங்கள் இருக்கின்றன, தமிழ் மொழியை பற்றிய நிறுவனங்கள், அவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறுவார்கள் என்று நான் நினைக்கின்றோம். உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, அதாவது யூனிவர்சிட்டி மேலேயாக தான் நடக்கின்றது. 2 முறையும் இங்கே நடந்தது. இந்த முறையும் அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வேலைகள்லாம் புரிதமாக நடந்து கொண்டிருக்கிறதுல நான் பெருமை அடைகின்றேன். ஆக இந்த மாநாட்டுக்கு பிறகு பெரும்பாலான தமிழ் இயக்கங்களுடைய எழுச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய தொடர்பு துறை மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த மாநாடு இன்னொரு மைல்கல்லாக உலகளாவிய வகையிலே நம்மை அடையாளப்படுத்துவதற்கு இந்த மாநாடு பெரும் உதவியாக இருக்கும்.
பல்துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வந்து தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை இங்கு நமக்கு படைக்கி வருகின்றார்கள். அந்த கட்டுரைகள் மூலமாக புதிய புதிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் தமிழ் வழி, அதோடு இன்னொரு ஆங்கிலத்திலும் இந்த மாநாடு நடந்து ஒரே நேரத்தில் ஆங்கில கட்டுரைகளும் படைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆக எங்கு சுற்றி வந்தாலும் தமிழ் மொழி, இன உணர்வு, மாணவர்கள் எல்லாம் பற்றியான செய்திகள் அதிகமாக பேசப்படும். இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய முன்னோடியாக அமையும். அவர்களுக்கு தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கும் தமிழில் உள்ள சிறப்புகளையும் தமிழனால் பிறந்ததுக்குள்ள அந்த பெருமையும் அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது இருக்கும். அதே போல் நம்முடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமாக இந்த உலக மாநாடு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய புதிய இளைஞர்கள், புதிய புதிய சிந்தனைவாதிகள், புதிய புதிய தமிழியல் அறிஞர்கள்லாம் தோன்றி வருகின்ற இந்த காலகட்டத்தில் இது போன்ற மாநாடுகள், குறிப்பாக இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அவங்களை மீண்டும் எழுச்சி பெற செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆய்வு அடிப்படையில் பல செயல்களை, பல கூறுகளை அவங்க அணுகுவதற்கான வாய்ப்பு இந்த மாநாடு ஏற்படுத்தும். இந்த மாநாட்டிலே கருப்பொருளாக அதில் கட்டுரை கருப்பொருள்களாக மருத்துவம் சார்ந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அறிவியல், மற்றபடி ஓலைச்சொரியல், கல்வெட்டியல், மனிதர் நாகரிகம், தமிழர் நாகரிகம், பண்பாடு, வணிகம், சித்த மருத்துவம் போன்ற பல்துறை சார்ந்த செய்திகளை ஒரே இந்த மாநாட்டு என்ற பெயரில் ஒரு 3-4 நாளைக்கு உள்ள இந்த நிகழ்வுகளை நம் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக உலக மக்கள் இதற்கு எல்லா மாநாடுகளிலும் திரண்டு வந்து ஆதரவு கொடுத்தது போல இந்த மாநாட்டுக்கும் நம்ம அழைக்காமலே தமிழ் அழைக்கிறது என்ற நிலையிலே வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதிகமாக நிகழ்ச்சியில் அவர்கள் சொன்னது போல கடந்த மாநாட்டில் 3000 பேர் போல இந்த முறையும் அதை விட அதிகமாக கலந்து கொள்வார்கள் என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது.